ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். லாஸ்ட் ட்ரிப்பு நம்ம வந்து பூலாம்பட்டி போயிருந்தோம், அதாவது தமிழ்நாட்டுடைய குட்டி கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். அங்கேருந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம போகிற டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா கொடிவேரி டேம். கொடிவேரி கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன், கொடிவேரி. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 74 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும். நம்ம போட் ரைடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பூலாம்பட்டி, அதாவது கேரளா சாரி தமிழ்நாட்டோட ஒரு குட்டி கேரளாவா இந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த வீடியோட லிங்க் நீங்கள் பார்க்கலனா மேலே நம்ம ஐ பட்டனில் கொடுக்குறோம், பாருங்கள், அதை பார்த்துட்டு வாங்க. இதை நம்ம கண்டினியூ ரைடு. ஓகே, என்னோட நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ், நான் வந்து ட்ராவல் அதாவது ஊர் சுற்றிட்டு இருக்கேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொடிவேரி டேம் நான் இது வரைக்கும் போனதில்லை, இந்த ரூட்டும் எனக்கு புதுசு தான். ஸோ நான் வந்து அந்த டேம் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அப்படியே வந்து போக போக பேசுவோம். அதாவது அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த இடத்த நான் வந்து போக போக அதை பற்றி நம்ம பேசுவோம். அது ஒரு டேம் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம போகிற வழியில் இது நான் ஒரு டெஸ்டினேஷன் ரீச் சாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அங்கே போகிற வழியில் நம்ம என்னென்ன இருக்குன்றத நான் செக் பண்ணும் போது இதெல்லாம் வந்துச்சு. ஸோ வந்து அப்படியே நம்ம வீடியோ பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ரைட் நம்ம வந்து கொடிவேரி டேம். கொடிவேரி இதுன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் வந்து கொடிவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட சத்தியமங்கலத்துக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் வந்து இப்போ சென்ட்ரலில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் ரூட் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம், எனக்கு தெரியல. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் எதுவுமே நம்ம ரீச் ஆக போகிறது இல்லை, அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும் ரூட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம். சென்ட்ரல் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியாவும் வரலாம், அந்தியூரெல்லாம் கிராஸ் பண்ணி போக போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில, வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த கொடிவேரி வரலாறு பார்த்திங்கன்னா இது யார் கட்டினாங்க, எந்த வருஷம் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 12ஆம் நூற்றாண்டு, அதாவது 1125வது வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டிட்டாங்க. இதுக்கு அதாவது 1125 இவரோட கட்டின ஒரு பேர் பார்த்திங்கன்னா அவர் பேர் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதனால் வந்து நான் அப்படியே காப்பி அடிச்சுக்கிறேன். ஊராளி செம்ப வேட்டுவர் செயங்கொண்ட சோழ கொங்கால்வான் அப்படின்ற ஒரு அரசர் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேமை கட்டுறதுக்கான கல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு மலையிலேருந்து வெட்டி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அங்கேருந்து வெட்டி கொண்டு வந்துட்டு டேமை வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டேமை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்போர்ட்டான ஆளுங்க யாருன்னு சொல்லிட்டு ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் பார்த்து அதில் யார் நல்லா டேம் வந்து சூப்பராக கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமாக கட்டினாங்க அந்த டேமு. ஓகேங்களா, 3 வருஷமாக அந்த டேமை கட்டி முடிச்சுருக்காங்க. 3 வருஷமாக கட்டி முடிச்சுட்டு அந்த டேமை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த அரசரை வர வச்சுருக்காங்க. அந்த அரசரை வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓப்பனிங்க்கு அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டேம் வந்து ஒரு வெள்ளம், பெரிய வெள்ளம் வந்து அடித்து அந்த கல்லெல்லாம் திரும்ப போயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பவும் கட்ட ஆரம்பித்து அதுக்கு கட்டி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதே அரசரை வந்து திரும்பவும் ஓப்பனிங்காக கூப்பிட்ருக்காங்க. அந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அவர் வரும்போதெல்லாம் வெள்ளம் வந்திருக்குன்றனால வந்து அதுவும் இல்லாமல் 2வது முறை வரும்போது 1000கணக்கான மக்கள் வந்து இறந்துட்டாங்க அங்கே. ஸோ அந்த ஆற்றுல வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அரசர் என்ன நினச்சிட்டாருன்னா நான் வந்து கட்டினது ஒரு பெரிய சாபம் போல், அதாவது நான் அவங்க அவர் வந்து அவர் சைட்லேருந்து டேம் கட்டினது கிடையாது, அவர் வந்து ஒரு சாபத்தால் என்ன சொல்கிறது, நான் வந்தாவே சாபம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு அவரே நினச்சிக்கிட்டார். ஓகேங்களா, அப்படி நினச்சனால என்ன பண்ணாங்கன்னா 3வது முறை திரும்பவும் வந்து டேமை கட்ட வச்சாங்க. அந்த முறை டேமை கட்டும் போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த முறை டேமை கட்டிவிட்டு என்கிட்ட அந்த தேதியை அந்த கட்டி முடித்ததையும் திரும்பவும் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இன்னி வரைக்குமே அவர் வந்து அந்த டேம் கட்டி முடித்ததையும் அது ஓப்பன் பண்ணதையும் தெரியாமையே அவர் இறந்துட்டார். இதுதாங்க அதோடைய ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ரைட் எடுத்து
அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணி போக போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, சாரி அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். கொடிவேரி கிட்டத்தட்ட வந்து மூணு முறை அந்த டேமை கட்டியிருக்காங்க. மூணாவது முறை தான் கட்டி இப்போ வரைக்கும் அது எந்த அசைக்க முடியாத ஒரு டேமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதுதான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று லெஃப்டில் போனாலும் ஒரே ரூட்டு தான், ரைட்டில் போனாலும் ஒரே டெஸ்டினேஷன் தான் போகுது. ஸோ இப்போ நம்ம லெஃப்டாக ரைட்டாக அப்படின்னு பார்க்கும்போது, ரைட்டில் போனீங்கன்னா அந்தியூர்லாம் போனோம், லெஃப்டில் போனீங்கன்னா கோபி செட்டிப்பாளையம். ஸோ நான் வந்து லெஃப்ட்லேயே போய்க்கலாம். ஏன்னா இப்படி போனாலுமே சுற்றி திரும்ப இந்த ரூட்டில் தான் கனெக்ட் ஆகுது, அதனால் இந்த ரூட்லேயே போயிடலாம். என்னென்னா இதில் ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் வருது, ஆனால் டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ அதனால் இந்த இதுலேயே வந்து போகலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம் போயிட்டுருக்கேன். மினிட்ஸை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பு ரைட் சைடில் ஒரு ரூட்டை காமிக்குது. ஆல்ரெடி இதுவே வந்து ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது, ரைட் சைடில் அது எந்த ரூட்டை காமிக்குதுன்ட்டு பார்ப்போம் பாருங்க. இந்த ரூட்டில் போனால் நம்ம என்றைக்கு போய் சேர்றது? ட்ரை பண்ணிடுவோமா? ட்ரை பண்ணிடுவோம். ரூட்டு என்னை எங்கே திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு? நான் ஒரு இடத்துல ஒரு விளையாட்டு விளையாடினானே, ரைட்டா லெஃப்டா இல்லை நம்ம லெஃப்ட்லேயே போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நம்ம ரைட்லேயே போயிருந்துருக்கலாம், அந்த இடம் தான் திரும்ப கனெக்ட் ஆகுது. உங்கள் நேம் அனீஷ். உங்கள் நேம் ப்ரோ? இளவரசன். இங்கே இந்த அந்தியூர் தானா? இது இங்கேருந்து சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் ஃபாரஸ்ட் ஏதாவது வருமா? போகிற ரூட்டில் ஃபாரஸ்ட்லாம் இல்லை. இங்கே போனால் சத்தி பண்ணாரி போகணும் அப்படிங்களா? நான் இப்போ கொடிவேரி வரையும் போனோம். கொடிவேரி ஆ இதே ரூட்டு தானே? சரி ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். இது எக்ஸாக்டாக எந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க இந்த ரூட்டு. இங்கே பாருங்கள், கொடிவேரி அணை 4 கிலோமீட்டர் டெஃப்டில் போகணும் அப்படின்ற வழி போட்டிருக்கு. ஸோ நீங்கள் சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் அந்த வழியில் வந்தீங்கன்னா, சத்தியமங்கலம் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரணுங்க. இங்கே நம்ம லெஃப்ட் எடுத்து திரும்ப நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கொடிவேரி வந்தாச்சு, பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தண்ணி இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. ஸோ தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த நான் சொன்னேன் இல்லையா கல், அந்த கல்லெல்லாம் பாருங்கள். இங்கே தான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலையிலேருந்து வெட்டி எடுத்து வந்த கல். இது ஆக்சுவலாக வந்து இங்கே அணை கட்டலைன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து அணை கட்டி இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் தண்ணி வந்து அதிகமாக வந்து வேறு லெவலில் இருக்குங்க பார்க்க. ப்ரோ நேம் ப்ரோ? சல்மான் ப்ரோ. இப்போது எந்த டைமில் வந்தால் தண்ணி அதிகமாக இருக்கும்? நீங்கள் 1 வீக் முன்னாடி நேட் நைட் தான் தண்ணி கம்மி பண்ணுறேன். மழை வரும். இது எங்கேருந்து வர்றது? பவானி சாகர். பவானி சாகர். ஓகே. பவானி சாகர்லேருந்து நைட்டு தான் திறந்து விட்டாங்க. ஓகே. நைட் தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அப்போ நேற்றோட நீங்கள் பரவாயில்ல வந்து தண்ணி கம்மி பண்ணிட்டாங்க. நேற்றோட நீங்கள் பரவாயில்லன்றீங்க? பரவாயில்ல. நானும் வீடியோவில் பார்த்தேன், ஃபுல்லாகவே இருந்தது, ஃபுல்லாக தண்ணி. அது நான் அப்போ பார்க்கும் சூப்பராக இருக்கும். மழை வர டைம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா செமையாக இருக்கும். இப்போ வேறு என்ன ஃபேமஸ் ப்ரோ இந்த இடத்துல? இப்போ மூவி எடுத்துருக்குறாங்க நிறையா மூவிஸ் சின்ன தம்பி கிரபு சார். போட்டிங்கெல்லாம் இருக்கா? என்ன ஆ போட்டிங் போட்டிங் போகலாம். இப்போ க்ளோஸ்டா? சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 15 வருமா ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? ப்ரோ காமில். 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 மகேந்திரன். ஓகே. என்னோட நேம் தினேஷ் ப்ரோ. ஓகே. வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து தண்ணி வரல, நேற்று இதோட கம்மியாக இருந்ததுதான். ஸோ இன்றைக்கி வந்து பெட்டர்னே சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 3 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து இங்கே குளிக்கலாம். நீங்கள் இங்கே குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களாம். உள்ளே பார்க்கில் போனால் நீங்கள் வீடியோலாம் பண்ணணும்னா வீடியோ கேமராவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா
250 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த அந்த லெவலில் இருக்கு இல்லையா, அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டிங்கெல்லாம் போகலாமா. இப்போ போட்டிங் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கனால வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொடிவேரின்றது அந்த கல் பாருங்கள், அந்த கல் தான் வந்து நம்ம மெயின். நம்ம அப்புறம் கல் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க பிஸ்கெட் மாதிரி. ஸோ இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். நம்ம பக்கத்தில் போய் வீடியோ பண்ணியிருக்கலாம், நம்ம பைக் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தான் போகணுமா. நம்ம இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்தோன்னா ஏதாவது ஒரு ரூம் போட்டு நம்ம லக்கேஜெல்லாம் அங்கே வச்சுட்டு ஃப்ரீயாக வரணும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு என்னால் வந்து பக்கத்தில் போக முடியல, ஏன்னா பைக்கை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அதனால் வந்து நான் பக்கத்தில் போய் காமிக்க முடியல. இந்த தண்ணி வந்து அதிகமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதுவும் வந்து ஏமாற்றமே. ஓகே, இனிமே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, ஸோ வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூர் எதுக்குன்னா நாளைக்கு வந்து வால்பாறை ட்ரிப் பிளானுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து வால்பாறை தான். ஸோ வால்பாறை நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வால்பாறையும் நம்ம ஆல்ரெடி போயாச்சு, பட் அதோட இது வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம் நிறைய பிளேஸஸ் சுற்ற போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் பாய்.